லைஃப் நாட் கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும், அதுக்காக வெறித்தனமா ஓடணும். காலையில் ஒரு அப்டேட், காலையிலே வெப் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கூகுளில் ஒரு மெசேஜ் வந்துருந்தது. 2 மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் மாதிரியா 2 நிமிஷத்தில் உங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டை செக் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருந்தது. இதை பார்த்த உடனே மோஸ்ட்லி 90% மேலே உடனே போய் உடனே அப்டேட் பண்ணுவீங்க கரெக்டாக? அப்படி அப்டேட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எதுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் அம்மா அப்பா இல்லை தம்பி தங்கச்சி அண்ணன் சொல்கிறத கேட்குறமோ இல்லையோ, கூகுள் சொல்கிறது, யூடியூப் சொல்கிறது, வாட்ஸ்அப் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். முக்கியமாக நம்ம மொபைல் சொல்கிறத கேட்குறோம். ஸோ நம்ம பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது, ஆனால் கூகுள் ரொம்ப கவலைப்படுறோம். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை எதுக்கு சேவ் பண்ணி வைக்கணும், அதுக்கடுத்து யாரெல்லாம் அந்த 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது யூஸ் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன எல்லோரும் பாஸ்வேர்டு வந்து பசங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சுருப்பீங்க, இல்லை கார் நம்பர் வச்சுருப்பீங்க, இல்லை மொபைல் நம்பரில் 2 டிஜிட்டு இந்த 4 டிஜிட்டு இந்த மாதிரியா ஏதாவது ஒரு ஞாபகம் உள்ளது தான் வச்சுருப்பீங்க. எப்போவுமே உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோன்னு நம்பிக்கை வைங்க, இல்லை உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் நல்லா சேஃபாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ முடிவு எடுத்துக்கோங்க, உங்கள் பாஸ்வேர்டு இல்லை இமெயிலு இந்த மாதிரி இது ஒவ்வொரு தடவை இந்த அப்டேட்டு பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு மெசேஜ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதை கேட்டுட்டு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.